cloth எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்த்தலாம். இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி இருக்கும். இத ரொட்டேட் பண்ணீங்கனா அது ரிலீஸ் ஆகும். சோ இன்னர் ரிங்க இதில இருந்து ரிலீஸ் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் அந்த இன்னர் ரிங்க இதில பிளேஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே cloth-ஐ விரிச்சு வச்சிருங்க. சோ இந்த மாதிரி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அவுட்டர் ரிங்க எடுத்து இதில ஃபிக்ஸ் பண்ணுங்க. சோ நம்ம இனிஷியல் ஸ்டிச்சஸ் தான் பண்ண போறோம். அதனால cloth-ஓட ஏதாவது ஒரு பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஃபைனலா ப்лауஸ் மார்க்கிங் பண்ணும்போது எங்கங்க மார்க் பண்ணனும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும்ங்கறத பார்க்கலாம். சோ இப்போ beginner லெவல்ல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரூவை இப்போ நல்லா இத புடிச்சிட்டு ஒரு பக்கம் இந்த நட்டை புடிச்சிட்டு டைட் பண்ணுங்க. இப்போ இத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் லூசா இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுனா இத புடிச்சிட்டு ஓரத்துல லைட்டா இழுங்க cloth-ஐ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஜரி thread-ஓட எண்ட்ல இந்த மாதிரி ஒரு knot போட்டுக்கிட்டு ஃபிங்கர்ஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி சுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மேல இருக்க thread-ஐ தான் நம்ம எடுக்க போறோம் நீடில வச்சி. சோ இத ஃப்ரேமுக்கு அடியில கொண்டு போயிடுங்க இந்த கையை. சோ இந்த நீடிலோட அந்த ஷார்ப் கர்வ் மாதிரி இருக்கிற இடம் நமக்கு ஆப்போசிட் சைடுல எந்த இடத்துல நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோமோ அந்த டைரக்ஷன்ல இருக்கணும். நீடில் 90 டிகிரி வச்சுக்கோங்க. வச்சிட்டு ஃபர்ஸ்ட் பஞ்ச் பண்ணுங்க. கீழ ஃப்ரேம் கடில நான் அப்புறமா காட் thread-ஐ மேலே எடுங்க பஞ்ச் பண்ணி. சோ உங்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக நான் பெரிய ஸ்டிட்சே போடுறேன். மறுபடி பஞ்ச் பண்ணுங்க. சோ இங்க மீட் ஆகிற இடத்துல லெஃப்ட் தென் ரைட் இன்னொரு டைம் பாருங்க. பஞ்ச் பண்ணி எடுங்க. எடுக்கும்போது மீட் ஆகிற இடத்துல ஸ்லைட்லி லெஃப்ட் தென் ரைட் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கும்போது லெஃப்ட் தென் ரைட். ஓகே, இப்போ ஃப்ரேம் கடியில நான் என்ன பண்றேன்னு பாக்குங்க. பஞ்ச் பண்ண நீடில்ல ஒரு சுத்து சுத்திக்கிறேன். மேலே எப்பயும் போல லெஃப்ட் தென் ரைட் பஞ்ச் பண்ணி கிளாக் வைஸ்ல ஒரு ரொட்டேஷன். இது எப்படி எண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வந்து நிக்கிதா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல. ஸோ இதை நடுவில் கட் பண்ணிடுங்க. கட்டரை வச்சு ரெண்டுத்துக்கு நடுவில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு அடியில் இருக்கிற நூலை எடுத்துருங்க. ஸோ இது மட்டும் இந்த மாதிரி நிற்கும். இதை இப்போ நம்ம அடியில் கொண்டு போகணும். என்ன பண்ணுங்கன்னா நீடில் கீழேந்து பஞ்ச் பண்ணி மேலேருந்து பண்ணுறதுக்கு பதிலாக கீழேந்து பஞ்ச் பண்ணி இங்கே மேலே இருக்கிற நூலை அடியில் எடுத்துகிட்டு போங்க. இந்த என் நாட் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஆரி நாட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வ்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டிசைன் போட்டு கூட அதில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே தான் எல்லா பேட்டர்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம கற்றுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் போக முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.